வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சரத்தை நாம் எப்படி உறுதிப்படுத்த முடியும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை ஏன் உங்களுக்கு நான் இப்போ சொல்ல போகிறேன் அப்படின்னா, நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா 4 சரம் வந்தது, 3 சரம் வந்தது, ஆனால் போட்டு பார்த்தோம் 1 சரம் கூட வரல, பாரியாக தான் போச்சு அப்படின்னு நம்ம நண்பர்கள் வந்து நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அதுக்கான காரணத்தை என்னன்றத அவங்க அதை பற்றி யோசிக்கவே இல்லை. அதாவது ஒரு இடத்துல நாம் மையத்தை செலக்ட் பண்ணும்போது கிழக்கிலிருந்து 1 சரம், கிழக்கிலிருந்து 1 சரம், மேற்கிலிருந்து 1 சரம் இப்படி இறங்குதுன்னு சொல்லிட்டு நாம் சொல்கிறது பார்த்துருப்போம். அதாவது இப்போ வடமேற்குலேருந்து தென்கிழக்கு 1 சரம் போகுதுன்னு வச்சிங்களேன், அந்த சரம் எவ்வளோ தூரம் போகுதுன்றது நமக்கு நல்லா தெரியும். ஆனால் அது போது எந்த இடத்துலேருந்து ஆரம்பமாகி எந்த இடத்துல வருதுங்கிறதுக்கு நாம் ஒரு கணக்கு எடுத்துகிட்ருப்போம். ஆனால் நாம் ஒரு இடத்துல பாயிண்ட் வச்சு அந்த இடத்துல ஓட்ட போகிறோன்னா அந்த இடத்துல எத்தனை அடியில் ஆரம்பிக்குதுன்றத தெரியாததுனால்தான் நாம் நிறைய மிஸ் பண்ணுறோம். அதே சமயம் இருக்கிறது 8 திக்குகள் தான். ஆனால் அந்த 8 திக்குகளை இப்போ கிழக்கிலிருந்து மேற்க, அதே சமயம் வடக்கிலிருந்து தெற்க அப்படின்னு பிரிக்கும்போது 8 திக்குகள், அதாவது ஆக்னேயிலிருந்து வடமேற்கு, வடமேற்குலேருந்து ஆக்னே, இப்படி ஒரு ஒரு சரங்களையும் நாம் 8 திக்குகளை கணக்கெடுக்கும்போது பார்த்தோம்னா 4 தான் வரும். ஏன்னா இப்போது மேற்கிலிருந்து கிழக்கு இறங்குதுன்னா அப்போ அது 1 சரம், திக்குகள் வந்து 8 திக்குகள் இருக்குது. அந்த 8 திக்குகளை சமமாக பிரித்தா 4 திக்குகள் தான் இருக்குது, இது 4 சரம் தான் இருக்குது. அப்போது நாம் ஒரு நிலத்தில் போர் போடும்போது நாம் 6 சரம் 7 சரம் கூட பார்த்துருக்கோம். அப்போ அந்த சரத்துங்களை நாம் எப்படி எடுக்கிறது? அதே சமயம் மேற்கிலிருந்து கிழக்கு இறங்கும்போது அது 1 சரம் மட்டும்தான் இறங்குமா? ஏன் 2 சரம் கூட இறங்கலாமே, அதை எப்படி நாம் எடுக்கிறது? அப்போது நமக்கு 1 சரம் தானே இறங்குதுன்னு சொல்லிட்டு நாம் எடுக்கிறோம், அதே இடத்துல 2 சரம் கூட இறங்கலாம் இல்லை, நாம் அதை பற்றி யோசிக்காமையே எடுக்கிறோம். அதே சமயம் என்ன வேறு என்ன செய்கிறோம் அப்படின்னா, சரத்தை வந்து நாம் முன்னாடி போட்டு பார்க்க போகிறது கிடையாது. இப்போது மேற்கிலேருந்து 1 கிலோமீட்டர் தூரத்துலேருந்து வருதுன்னா அதை நாம் என்ன போட்டு பார்க்க போகிறோம், அந்த இடத்துல சரம் எங்கே ஆரம்பிக்குது, பக்கத்தில் எங்கே முடியுதுன்னு நாம் போட்டு பார்க்க போகிறோமா? கிடையாது. அப்படி இருக்கும்போது அதை நம்மளால் எடுக்கிறதும் முடியறதில்லை. அப்போது அதை கன்ஃபார்ம் பண்ண போகிறது எங்கே? நாம் வச்ச பாயிண்டில் தான் அதை கன்ஃபார்ம் பண்ண போகிறோம். அதே சமயம் 4 சரம் 4 பக்கமும் வருது, இல்லை 3 சரம் வருது அப்படின்னா அதுக்கு நாம் எதை வச்சு உறுதிப்படுத்தி ஒரு பாயிண்ட்டை ஓட்டுறோம்? நாம் உறுதியே படத்துலையே, அதுக்கான ஆய்வையே நம்ம செய்யலையே. அப்போ அதுக்கான ஆய்வை நம்ம எப்படி செய்யணும்? அதை பற்றி தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னா, நாம் ஒரு இடத்துல பாயிண்ட்டு வச்சுட்டு இருக்கோம், சரி நாம் வைக்கல, வேறு யாரோ வச்சுருக்காங்க, சரி அதுவும் இல்லை, பாயிண்ட்டே வைக்கல, எதேச்சியாக ஒரு இடத்துல, நிலத்தில் சமமான ஒரு நிலத்தில் ஒரு இடத்துல நாம் ஒரு மையமாக நாமளே கூட ஒரு இடத்த ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல நாம் என்ன செய்கிறோம், அங்கே எப்படி அடிக்கணக்கு போடணும், அந்த அடிக்கணக்கு எப்படி போட்டு சரத்தை உறுதிப்படுத்தணும்? இப்போ நாம் வந்து பார்த்தோம்னா பெண்டுலத்தில் 10, 20, 30, 40, 50, 60, 70, 80, 90. அப்போது இந்த இடத்துல பெண்டுலம் வட்ட அடிக்க ஆரம்பிக்குது. அப்போ பார்த்தோம்னா அந்த இடத்துல முதல் தண்ணீர் உள்ள 1 சரம் ஆரம்பமாயிடுச்சுன்னு நமக்கு நல்லா தெரியுது. அதுக்கு அடுத்தது 2வது சரத்தை எடுக்கும்போது நாம் என்ன செய்கிறோம், 100, 110 எண்ணிகிட்டே போகிறோம், 200 வருதுன்னு வச்சுப்போமே, அப்போது 2வது சரத்துக்கு அது வட்டம் அடிக்க போகுது. இப்படியே நாம் வந்து ஒரு ஏரியாவில் எந்த அளவுக்கு அந்த நிலத்துங்களில் பக்கத்து ஏரியாங்களில் எந்த அளவுக்கெல்லாம்
சரம் விழுந்திருக்குதுன்றதை தெரிஞ்சிருக்கிறதுனாலையோ அந்த மண்ணில் அதிகப்படியான சரங்கள் எவ்வளோ வீது, பொதுவாக எந்த அளவுக்கு வந்து பாறைகள் ஓடுதுன்றதை தெரிஞ்சதுனால நாம் ஒரு 600 அடி, ஒரு சில மண்ணில் 500 அடியே போதும், ஒரு சில மண்ணில் 1000 அடி கூட போட வேண்டியது இருக்கும். அப்போது அந்த மாதிரி நாம் வந்து தொடர்ச்சியாக வந்து சரங்களை ஒன்று ஒன்றா கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறதுனால எத்தனை சரம் வரப்போகுதுன்னு அதில் தெரிஞ்சு போகுது இல்லை. பெண்டில் ஒட்டடிக்கிறதுல பெண்டுலத்தோட கூர்மையை பார்த்து நாம் கேட்கும்போது, கேள்வியை கேட்கும்போது தண்ணீர் உள்ள சரம், முதல் சரம், ரெண்டாவது சரம், மூன்றாவது சரம், நான்காவது சரம், ஐந்தாவது சரம்னு தொடர்ச்சியாக நாம் ஒரு 1000 அடி வரைக்கும் போகும்போது எத்தனை சரம் வருதுன்றது கன்ஃபார்ம் ஆகிடுது இல்லை. அப்போது அதை வச்சு தான் நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த இடத்துல எத்தனை சரம் வருதுன்னு நாம் நிலத்துக்கு சொந்தக்காரர்கிட்ட நாம் உறுதி கொடுக்க முடியும். ஆனால் சிலர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பெண்டுலத்தில் அடிக்கணக்கு போடுறதே இல்லை, அவங்க வச்சிடுறாங்க. வச்சுட்டு என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இந்த இடத்துல 4 சரம் வருது, மேற்கால இருந்து ஒன்று வருது, வடக்கால இருந்து ஒன்று போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன உறுதி செஞ்சுருக்குறோம், ஆய்வு செஞ்சு உறுதி செஞ்சுருக்குறோம் கிடையாது. அதை எப்படி ஆய்வு பண்ணுன்ற விதிமுறையும் கிடையாது. இப்படி நாம் நீரோட்டம் பார்த்தோம்னா, நீரோட்ட கலையை பற்றி மக்கள்கிட்ட அவநம்பிக்கை தான் வந்துடும். அப்போது இந்த நீரோட்ட கலையை எதனால் கண்டுபிடிச்சி தந்தாங்க, இந்த கலையை பயன்படுத்த வேண்டிய விதிமுறை என்ன, அந்த விதிமுறையை கரெக்டாக ஃபாலோ பண்ணோம்னா மட்டும்தான் நம்மளால் நீரோட்டத்தில் சரியான முடிவுகளை மக்களுக்கு கொடுக்க முடியும். இப்படி விதிமுறையே இல்லாமல் நாம் பயன்படுத்தினா அந்த கலையை வந்து நமக்கு பின்னாடி வர சந்ததிகளும் தவறாக தான் எடுத்துகிட்டு போவாங்க. அதனால் நாம் அடிக்கணக்குகளை தான் உறுதிப்படுத்திட்டு சரத்தை முடிவு செய்யணும். அப்படி சரத்தை முடிவு செஞ்சால் தான் ஒரு இடத்துல பாயிண்ட் ஓட்ட முடியும். சரி, அதே சரத்தை நாம் உறுதிப்படுத்திட்டோம், ஆனால் அந்த ஏரியாவில் எந்தளவுக்கு தண்ணி, எத்தனை இன்ச்சு தண்ணியெல்லாம் வந்திருக்குன்றதையும் நாம் வெளிப்புற அறிவால் முடிவு செஞ்சுட்டு தான் அதுக்கப்புறம் எல்லா சரத்தையும் முடிவு பண்ணிவிட்டு கடைசியாக நாம் எத்தனை இன்ச்சு தண்ணி கிடைக்குங்கிறதையும் நாம் உறுதிப்படுத்தணும். அப்படி உறுதிப்படுத்தமுன்னா தான் நம்மளால் ஒரு பாயிண்ட்டுக்கு உறுதியை சொல்ல முடியும். ஏன்னா அந்த இடத்துல போட்டோம்னா கண்டிப்பாக தெரிய போகுது, இத்தனை அடியில் இந்த சரம் வந்தது, இத்தனை அடியில் இந்த சரம் வந்தது அப்படின்னு. சப்போஸ் ஒரு சரம் மிஸ் ஆகலாம், ஆனால் நமக்கு ஒரு ரெண்டு சரம், 3 சரம் இருக்குதுன்னா அதில் 1 சரம் மிஸ் ஆனாலும் 2 சரம் நம்மளை காப்பாற்றிடும். அப்போது நாம் இப்படி தான் வந்து அதை உறுதி செய்யணும். இப்படி செய்யாமையே நாம் வழிமுறை தெரியாமல் போயிட்டே இருந்தோம்னா நம்மளால் நீரோட்டத்தில் எதையும் செய்ய முடியாது. ஏதோ போட்டோம், தண்ணி வந்துச்சு அப்படின்னா இன்னொரு நாளைக்கு போட வேண்டிய இடத்துல நாம் மாட்டிக்கிட்டு முழிப்போம். நம்ம ஒரு விதிமுறையை கரெக்டாக ஃபாலோ பண்ணோம்னா தான் நம்மளால் இன்னொரு இடத்துல உறுதிப்படுத்த முடியும். இப்படி பார்த்தா மட்டும்தான் நீரோட்டம் மக்கள்கிட்ட நம்பிக்கையோ உறுதிப்படுத்த முடியும். இல்லைன்னா இந்த கலையை வந்து பார்த்தோம்னா பின்னாடி வர சந்ததிகள் வந்து கையாளாமல் புறந்தள்ளிடுவாங்க. நம்ம முன்னோர்கள் வந்து ஒரு கலையை கொடுத்துருக்குறாங்கன்னா அது சரியாக தான் இருக்கும். ஏன்னா நமக்கு அம்மா சொல்லி தான் அப்பாவை தெரிஞ்சிக்க முடியும். இந்த கலையை வந்து முறையோடு பயன்படுத்துறதுல நாம் முழு தீவிரமாக இறங்கணும். அதை விட்டுட்டு ஏதோ பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் நீரோட்டத்தில் உறுதிப்படுத்த முடியாது. அதே சமயம் இன்னும் சில விதிமுறைகள், பெண்டுலத்தை உணர்கிறதுக்கான விதிமுறைகள்லாம் இருக்குது. அந்த விதிமுறைகள்லாம் வந்து உங்களுக்கு நான் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லித்தரேன். இப்போ இருக்கிற சூழலில் என்னால் அதிகமாக வீடியோ போடுறதுக்கும் முடியாமல் நிலைமையில் இருக்கேன். இதை வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க, உங்களால் சிறப்பாக ஒரு நீரோட்டத்துறையில் உறுதி கொடுக்குற அளவுக்கு உங்களால் வளர முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு வந்து நீங்கள் லைக் கொடுத்தாலும் சரி, கொடுக்கலனாலும் சரி, அதை பற்றி எனக்கு எதுவும் வருத்தம் இல்லை. ஆனால் பிடிக்கலை, அன்லைக் கொடுக்குறீங்கன்னா கண்டிப்பாக காரணத்தை சொல்லுங்கள். அப்படி காரணத்தை சொன்னால் தான்
நான் அதை அடுத்த வீடியோக்களில் உங்களுக்கு தெளிவுபடுத்தி தர முடியும். அதே சமயம் இன்னும் சொல்லப்போனால், மக்கள்கிட்ட உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கிட்டலாம் வீடியோக்களை ஷேர் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த நீரோட்ட கலையை பற்றி எல்லோருக்கும் இதனுடைய உண்மைத்தன்மை எடுத்து சொல்ல தான் நான் வீடியோ விட்டுட்டுருக்கேன். என்னுடைய சுயநலமோ எதுவுமோ கிடையாது. இந்த கலை வந்து பாரம்பரிய கலை, இது அழியக்கூடாது. நமக்கு வந்து எல்லா விளையாட்டுகளை முதல் கொண்டு எல்லாமே முன்னோக்கிறோம் இல்லையா, நம்ம பாரம்பரியம் அழியக்கூடாதுன்னு. அதே போல தான் நம்ம தமிழ்நாட்டில் உருவான கலை இது. இந்த கலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மருவி தவறான வழிக்கு போகுது. அந்த மாதிரி போயிடுச்சுன்னா நம்ம தமிழை கண்டுபிடிச்ச கலையை வந்து கடைசியில் மறைஞ்சி போயிடும். அது மறையாமல் இருக்கணும்னா நம்ம முன்னோர்கள் சொல்லித்தந்ததை கவனிக்கணும். அதே சமயம் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒருத்தர் சொல்கிற கருத்து ஏற்றுக்கவும் கூடாது, தூக்கி போடவும் கூடாது. அது என்னன்னு சொல்லி சிந்திக்கிறதுக்கு தான் கடவுள் நமக்கு அறிவு கொடுத்துருக்கிறார். அதை நாம் சிந்தித்து முடிவை நாம் எடுக்கணும். அதே சமயம் முடிவுகளை நாம் எடுத்தாலும் அந்த விஷயத்தை வந்து ஒரு கலைக்கு காரணத்தை தெரிஞ்சிக்காமல் எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. ஒரு கலையை சொல்லியிருக்காங்கன்னா அதுக்கு பின்னணி காரணம் என்னன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் எந்த ஒரு துறையும் சரியாக கையாள முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலைன்னா அன்லைக் பண்ணுங்கள். ஆனால் காரணத்தை மட்டும் தயவுசெய்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நல்லது கெட்டதை நீங்களே சிந்திக்கிற அளவுக்கு தான் நான் சொல்லியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.